என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஞானிகளை உயர்த்தி சொல்கிறதுலேயே அழகு. அதனால் உயர்த்தி சொல்லணும்னு சொல்லி நினச்சி அவர் நடக்கிற அடிகளெல்லாம் ஒரு தாமரப்பு முளைக்குமா, அது வந்து உண்மையில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நிறைய பேர் புத்தகரை வந்து கள்ளத்தி எறிஞ்சிருக்கிறாங்க, காரி துப்பியிருக்கிறாங்க. நீ இவ்வளோ தூரம் உடம்பு பாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறேப்பா, உனக்கு வெக்கம் இல்லையான்னு சொல்லி திட்டியிருக்கிறாங்க. அப்போ அவரே என்ன சொல்லியாருன்னு சொன்னால், நான் உன்னுடைய திட்டுகளெல்லாம் ஏற்றுக்கிடலப்பான்னு சொல்லிட்டு ஒரு சமாளிச்சுட்டு போயிருக்கிறாரு. அப்படியெல்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம படிக்கிறோம். இப்போ இதெல்லாம் யதார்த்தங்கள் உள்ள உண்மை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்கள அப்படி உயர்ந்த கருத்துக்களாக காட்டணும்னு சொல்லி அது என்ன ஆயிருன்னு சொன்னால், அவரையே பின்பற்றுறவங்களுக்கு சரிதான். ஏன்னா அவர் ஒரு உயர்ந்த மனிதர்னு சொல்லி நினைக்கிறதுனால அவரை நினச்சி பின்பற்றுறதுக்கு கரெக்டு தான். ஆனால் இது வந்து நான் இப்போ யாருன்னு சொல்லி சொன்னால், அவரை ஒரு பெரிய மாஸ்டராகவும் நாம் யாரோ இருக்கிற மாதிரி தான். உண்மையில் என்னன்னு சொன்னால், யாரும் மாஸ்டரும் கிடையாது, யாரும் சீடரும் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான். இப்போ நம்ம வந்து எல்லாரையுமே சகஜமாக தான் எடுத்துக்கிடணும். யாருமே வந்து கிரேட்டே கிடையாது, எல்லாருமே சகஜம்தான். இப்போ நீங்களும் ஞானிகள் தான், எல்லாருமே ஞானிகள் தான். நம்முடைய வந்து ஞானங்கிறதே வந்து ஒரு ஸ்டேட்டஸே கிடையாது. நாம் நமக்குள்ள சண்டை போடுறத நிப்பாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான். இதுக்கு பேர் இது ஞானம் ஞானின்னுட்டு எல்லாம் ஒரு பேரை சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போடுறன்னு பாட்டிக்கிட்டீங்கிறது தான் ஒரு விஷயம். இதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. ஆனால் இது வந்து என்னென்னு சொன்னால், எடுத்தடுப்பில் நம்ம வந்து இப்படியெல்லாம் ஒன்று சொல்லும் பொழுது யாருக்குமே இதில் அட்ராக்ஷனே இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தில் பேக்ரவுண்டே இல்லாதவங்கிட்ட நீங்கள் நம்ம நூலை கொடுத்து பாருங்கள், யாருக்கும் இதில் என்ன சொல்லியிருக்கு, ஒன்றுமே சொல்லலையே. இதில் நமக்கு வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லையே, கடையில் வெயிட்டுக்கு போட்டுடலாம்னு சொல்லிடுவாங்க. அதனால் என்ன சொன்னால், இது யாருக்கு பயன்படும்னு சொன்னால், அவங்க எங்கெங்கெல்லாமோ முட்டி மோதிட்டு வந்தவங்களுக்கு இதே போதுங்கிற மாதிரி தெரியும். இல்லை, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கணும். அந்த பிரச்சனைகளோடு இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்தான்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். இதே மாதிரி தான் வந்து ஒரு லேடி, அவங்களுக்கு ஏதோ ஒரு காதல் அஃபர், அவங்க ஒரு யாரோடைய காதலோடு இருந்திருக்கிறாங்க. அப்போ அவன் அந்த காதலன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி சொன்னால், அவளை கைவிட்டுட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ஒரே டிஜெக்ஷன், மனசில் ரொம்ப வேதனை. அப்போ எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியலை நீ சொல்லும் பொழுது. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், அப்போ அவளை ஃபோன் பண்ணி பேசினாங்க, ஏம்மா நீ இருக்கிற பொசிஷனில் யார் இருந்தாலும் இந்த மாதிரி வேதனை வரத்தான் செய்யும், ஏன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. பண்ண முடியாதுங்கிற நிலையில் நீ என்ன பண்ணுன்னா, வேதனை நேச்சுரலாக வரும். அதனால் இது நேச்சுரலாக ஏற்படக்கூடியதே ஏற்படுது. உன்னுடைய பொசிஷனில் நானே இருந்தாலும் எனக்கு இதே அனுபவம் தான் வரும், வேதனை தான் வரும். இதனால் இது வந்து இது ஒரு சாதாரண விஷயந்தான், இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்ன உடனே அது ஏற்றுக்கிட்டது. அப்புறம் மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணிச்சுது, இப்போ இன்றைக்கி எனக்கு ஒரே பரவசமாக இருக்குது, ஒரே ஆனந்தமாக இருக்குதுன்னு சொல்லிச்சு. இப்போ இது என்ன, ஏன் இப்படி ஏற்படுது? உண்மையிலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற மனசு வந்து அதை அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும். அதுக்கு அந்த பரவசமாக இருந்தோம்னா பிறகு என்ன கேட்டீங்கன்னா, அந்த பரவசம் போயிட்டு தெரிஞ்சிட்டு அப்புறம் அடுத்த நாள் கேட்கும், அது கேட்கல, பட் அப்படி தான் போயிருக்கோம். ஏன்னா அந்த பரவசம் எவ்வளோ கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அன்னைக்கு நேற்று முந்தின நாளில் துக்கமாக இருந்தது, அடுத்த நாள் பரவசமாக இருக்குது, அப்புறம் மூணாவது நாள் எல்லாம் சமநிலைக்கு வந்துடும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாமே அப்படி தான், ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனது அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு வரும். இதனால் மனதினுடைய இயற்கை அது. அதனால் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், அதை நமக்கு சரி பண்ணுறதுக்கு அங்கே எந்த ஸ்கோப்புமே இல்லைங்கிறது நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிடணுங்கிறது. இப்போ இதை புரிஞ்சுக்கிடணுங்கிற நோக்கம், அந்த கன்ஃபர்மேஷனுங்கிற நோக்கம் என்னென்னு சொல்லி சொன்னால், முடிச்சுக்கிட்டோங்கிற அர்த்தம் தான், டெக்ளேர் பண்ணிடுறோங்கிற மாதிரி. இப்போ அதை கூட தான் என்னென்னா, ஒரு அன்பர் சொன்னார், நீங்கள் கன்ஃபர்மேஷனுங்கிற வார்த்தை கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாலாம் இருக்குது, டெக்ளேர்னு சொல்லி வாங்கி அடிங்க, டெக்ளேர்னு சொல்லி வாங்கி அடிங்கன்னு சொல்லி சொன்னேன். அதனால் அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே டெக்ளேர் பண்ணிக்கிடுங்க, டெக்ளேர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன சொன்னால், நீங்கள் வந்து ஒரு சராசரி மனிதன்கிற நல்லதான், ஞானின்னு சொல்லி எங்கள் டைட்டில் எல்லாம் மாட்டிடுறாங்க. ஆனால் டெக்ளரேஷன் சொல்லிச்சுனா உண்மையிலேயே ஞானிங்கன்னு டெக்ளேர் பண்ணிக்கிடலாம். ஆனால் அதனுடைய நேச்சர் என்னச்சுன்னா, உண்மையான சராசரி மனிதனாக அப்போ தான் நீங்கள் மாறிடுறீங்க. மற்றவங்கெல்லாம் வந்து பிலோ அவரேஜில் தான் இருக்கிறீங்க இருக்கிறாங்க. ஒரு மற்றவங்க நம்ம சராசரி மனிதன் எடுக்கிறவங்கெல்லாம் அது பிலோ அவரேஜில் இருக்கிறாங்க. இப்போ நாம் தான் வந்து ஆவரேஜுக்கு வரோம். அந்த எப்போ நம்ம வந்து தெளிவடைஞ்சு நமக்கு நாமளே போராடுறது நிப்பாட்டுறோமோ, அந்த நிலையில் தான் நம்ம வந்து ஆவரேஜான ஒரு சராசரி மனிதனாகவே மாறுறோம். அப்போ ஹியூமன் லைஃபே அப்போ தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஜேகேயும் இப்படி சொல்லுவார், நீங்கள் ஞானம் அடைஞ்சவர் தான் வாழவே ஆரம்பிக்கிறீங்க பார். அப்போ நம்ம யோசிக்கிறது, என்னடா நம்ம ஞானமே அடையலை, வாழ எப்போ ஆரம்பிக்கிறது, ஞானம் எப்போ அடையிறது?
ஏன்னா அவங்கெல்லாம் என்னென்னா ஏதோ நமக்கு காட்டுற மாதிரி காட்டிட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படி சில இதுகளெல்லாம் வந்து நிறைய இதுகள் அப்படி தான். எல்லா ஞானிகளையும் படிச்சிங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு ஒரு குடம் பாலை கொடுத்து கடைசியில் ஒரு துளி விஷத்தை தூக்கி போட்டுருவாங்க. நமக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னா அங்கே அவங்க அதாவது அவங்கள அறியாமலேயே அவங்க நல்ல நோக்கத்தோடு தான் செய்கிறாங்க. அந்த நல்ல நோக்கமே நம்மளை வந்து தடுமாற வச்சிடும். அதாவது என்னென்னு சொன்னால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரியே சொல்லிட்டு வருவாங்க. சொல்லிவிட்டு கடைசியில் எதையோ செய்கிறதுக்கு இருக்குங்கிற மாதிரி ஒன்று போட்டுருவாங்க. செய்கிறதுக்கு ஒன்று இருக்குங்கிறது தான் அந்த ஒரு துளி விஷம். நமக்கு செய்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்குதுனாலே சொல்லி முடிஞ்சு வச்சு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். பிறகு நம்ம அதை அடையணுக்கு போராடுவோம். பிறகு இது வேணும், இது இல்லையே, நமக்கு இல்லையே, அவருக்கு கிடச்சிட்டு நமக்கு கிடைக்கலையே, அவர் அமைதியாக இருக்காரு நமக்கு அமைதி கிடைக்கலையே, இது எல்லாமே என்ன சொல்லி சொன்னால் நமக்கு அங்கே எதுவுமே ஒன்றும் வேண்டியதில்லை. அது எல்லாமே ஓகே. அங்கே வந்து நல்லது கெட்டதுங்கிறதே கிடையாது, தப்பு ரைட்டுங்கிறதே கிடையாது. டோட்டலாக வந்து அகங்கிறன்னு எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னாலே அது வந்து டோட்டலாக அங்கே ஒன்றும் இல்லாத ஒரு விஷயந்தான். ஒரு நிழல், ஒரு நிழலை பற்றி நம்ம வந்து இது உயரமாக இருக்குது, தாழ்வாக இருக்குது, குட்டையாக இருக்குது, லைட்டாக இருக்குது, வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி ஒன்றாரு இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய பணிகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கிறதான்னு சொன்னால் நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத வந்து நமக்கு நாமளே உறுதிப்படுத்திக்கிடணும். இதை நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட கேட்டு கேட்டு உறுதிப்படுத்தணுடைய அவசியம் இல்லை. கேட்டு உறுதிப்படுத்தணும்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க. இன்டிமேட்டானு சொன்னதுன்னா இந்த மாதிரி லைனில் இருக்கிறவங்ககிட்ட, இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க இன்னும் கொஞ்சம் குழப்பி விட்டுறோம். இதெல்லாம் ஞானமாப்பா சொல்லிட்டாங்கன்னா ஜோலி முடிஞ்சு போயிடும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் நமக்கு இந்த லைனில் இருக்கிறவங்ககிட்ட வந்து அவங்க ஏற்கனவே தெளிவடைஞ்சவங்களாக இருந்தவங்ககிட்ட நம்ம கேட்டு நம்ம இதையும் உறுதிப்படுத்திக்கலாம். ரெண்டாவது நமக்கே தெரியும், இது வந்து இன்னொருத்திட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்முடைய பிரச்சனைகள் வந்து தானாக போகுதா, நமக்கு நாமளே சண்டை போடாமல் இருக்கிறோமா, இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு நீங்களே சண்டை போடாமல் நீ இருந்தோன்னு சொல்லி சொன்னாலே எங்கள் பிரச்சனை முடிஞ்சு போயிட்டுனு அர்த்தம். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் சண்டை போடாதுங்க, சண்டை போடுங்க, உங்கள்கிட்ட சண்டை போடாதுங்க, அவ்வளோதான். உலகத்தோட சண்டை போடுங்க, உங்களோட சண்டை போடாது. நமக்கு நாமளே சண்டை போடாமல் இருக்கிறது தான் வந்து நீங்கள் உங்களை நீங்களே ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை நீங்களே ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு டோட்டல் ஹோல் ஆகிடுறீங்க, நீங்கள் டோட்டலாகவே ரோல் ஆகி போயிடுறீங்க. அப்போ நம்ம டோட்டல் மூமெண்ட்டே வந்து பிரவாகமாக மாறிடும். இப்போ இதை வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது நம்ம இது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் வேறு எந்தையாவது ஒரு இடத்துல வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நம்ம கேட்கலாம். இல்லை நம்ம வேறு ஏதாவது ஜெனரலாக கூட ஏதாவது கேட்கணா கூட கேட்கலாம். கேட்டு நம்ம அந்த செஷனை பூர்த்தி பண்ணிடுவோம். அது போக நம்ம வந்து நம்ம இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டவங்க அவங்களுடைய அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணணும் தானா கூட. ஏன்னா சிலவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணது எப்படின்னு சொன்னால் அது மற்றவங்களுக்குமே கூட சிலவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும், ஒரு மாடலாக தெரியும்.